Hi friends, ini nama ஒரு டி ரெண்டு வடை சேனல். இன்னைக்கு நமக்கு மொத்தமா 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதனால அந்த 500 சொந்தங்களுக்கு ஒரு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். என்னடா எல்லாரும் பலூன் கையில வச்சிட்டுக்கறாங்க பாத்தீங்களா? அந்த 500 தான் நமக்கு இப்ப ஒரு கொண்டாட்டம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த 500 தான் கொஞ்சம் பேசிக்கா வச்சிட்டு நாங்க இனி முன்னேற போறோம். இந்த 500 சப்ஸ்கிரைபர் வந்தனால இப்ப ஒரு செலிப்ரேஷன் வீடியோ மாதிரி பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா பனங்களங்களா வச்சி சவர்மா பண்ண போறோம். இதான் இன்னைக்கு வீடியோ. ஃபுல்லா பாருங்க, சூப்பரா இருக்க போகுது. 500 சப்ஸ்கிரைபர் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாத்துக்காங்க மக்களே, சவர்மா பண்ணதுக்கு கிழங்கு பிடுங்க வந்திருக்கோம். நம்ம கதிரேசன் கிழங்கு பிடுங்கிட்டு இருக்கான். நம்ம தோட்டம் தான், நம்ம தோட்டத்துல இப்ப கிழங்கு பிடுங்கிட்டு இருக்கோம். இதை தான் அவிச்சு சவர்மா பண்ண போறோம். வித்தியாசமான முறையில பண்ண போறோம். எல்லாம் சிக்கன் சவர்மா மட்டன் சவர்மா தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க நாங்க இன்னைக்கு வெஜிடபிள்ல கிழங்கு பனங்கிழங்கு சவர்மா பண்ண போறோம். சூப்பரா இருக்க போகுது. எல்லாரும் வந்து பண்ணி பாருங்க, வீட்லயே செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். சாப்பிடுங்க. பனங்கிழங்கு சவர்மா பண்ண போறோம். இதுக்கு இப்போதான் கிழங்கு பிடிக்கிட்டு வந்திருக்கோம். இனி இதை தோல் எல்லாமே உரிச்சு அதுக்கு பிறகு கழுவி கட் பண்ணி அதை ஒரு சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு அதை சவர்மா பண்ணி சாப்பிட போறோம். சூப்பரா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்படிலாம் பண்ண போறோம்னு யாருமே பண்ணிருக்காத புது டிஷ்ஷு, அதனால ஃபுல்லா பாருங்க, சூப்பரா இருக்கும். சவர்மாவுக்கு மாவு ரெடி பண்ண போறோம். சவர்மாவுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. சும்மா நம்ம வீட்டில் சாதாரணமாக சப்பாத்தி பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்காங்க. இந்த பக்குவத்தை எடுத்த பிறகு இனி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி சப்பாத்தி ரெடி பண்ணுற மாதிரி அந்த சப்பாத்தி கட்டையில் வச்சு உருட்டி எடுக்க வேண்டியதான், அதான் வேலை. அதுக்கு பிறகு நம்ம அங்கே கிழங்க வச்சு ஒரு குருமா பண்ணி எடுக்க போகிறோம். அதையும் ஃபுல்லாக காட்டுறோம். இப்போவே சொன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. அதனால் கிழங்க குருமா பண்ணிவிட்டு சூப்பராக காட்டுறோம். ஃபுல்லாக பண்ணுவோம், சூப்பராக இருக்க போகுது. பார்த்துக்காங்க மக்களே, கிழங்கு நல்லா கொதிச்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் திறந்து. கிழங்கு நல்லா சூப்பராக கொதிச்சாச்சு. இனி நல்லா அவிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு எடுப்போம், அப்போ நல்லா அவிஞ்சிரும். அதுக்கு பிறகு கிழங்கை வச்சு நம்ம குருமா பண்ணுறது எப்படின்னு அழகாக காட்ட போகிறோம். சூப்பராக இருக்க போது ஃபுல்லாக பாருங்கள், சாப்பிட்றதையும் காட்டுறோம். இந்த சவர்மாங்கிறதே ரொம்ப கிழங்குல சைவமாக வச்சு செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். எல்லாருமே வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. பார்க்க போறோம்.
நந்தினா செக் பண்ணி பாப்போம். நல்லா வந்துட்டு இனி எடுத்துருவோம் கிளங்க. பார்த்துக்காங்க மக்களே, கிழங்கு எல்லாமே நல்லா அவிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியாச்சு. இந்த சிக்கன் பீஸ் மாதிரி இனி இதை நம்ம சிக்கன் கிரேவி வைக்கிற மாதிரியே கிரேவி வைக்க போகிறோம். இனி நல்லா இதை ஃபுல்லாக வெட்டி போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்காங்க. பார்த்துக்காங்க மக்களே, கிழங்கு நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கிழங்கு வந்து நம்ம எவ்வளோ தான் தீ போட்டு அவிச்சாலும் அது குழஞ்சி தனியாக போகாது. அதனால் கொஞ்சம் அதை மத்து இந்த மாதிரி எதையாவது வச்சு நல்லா குத்தி குத்தி இடித்து கொஞ்சம் அதை கொஞ்சம் பதமாக ஆக்கிக்காங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சவர்மாக்கு கிரேவி ரெடி பண்ண போகிறோம். கிரேவி ரெடி பண்ணதுக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிக்காங்க நல்லா. அது கடுகு போட்டுக்காங்க. கடுகு அழகாக பொறிச்சு வச்சுக்காங்க. பட்டை கிராம்பு எல்லாமே போட்டுக்காங்க. ஜம்முன் வாசனை சூப்பரா இருக்க போது அடுத்தது வத்தல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வத்தல் போட்டுக்காங்க. வத்தல் போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும். வத்தல் அவளுக்கு நொறுக்கி போட்டுக்காங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ணோம்னா வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே போட போறோம். அதுவும் போட்டாச்சு. இனி இந்த வெங்காயம் உருளைக்கிழங்க கொஞ்சம் எண்ணெயில் கடந்து நல்லா வசங்கிற மாதிரி வசக்கிக்காங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா செம்மையாக தூக்கலாக இருக்க போகுது. யாருமே செய்யாத ஒன்று பனங்கிழங்கு குருமா வச்சு சவர்மா பண்ண போகிறோம். பார்த்துக்காங்க மக்களே, இப்போ நம்ம சவர்மாவுக்கு ரொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரொட்டிக்கு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா அழகாக பக்குவம்னா என்ன பக்குவத்தில் எடுக்க போகிறோம்னா கரெக்டாக போட்ட ஒரு 10-20 செகண்ட்லேயே நம்ம அந்த சப்பாத்தி மாவை வெளியெடுக்க போகிறோம். சொல்ல பரட்டி போடு. பார்த்துக்காங்க, இந்த மாதிரி உடனே உடனே பரட்டி போட்டு அரை பக்குவத்தில் வந்தாலே போதும். அதுக்கப்புறம் ஏன்னா இதை நம்ம தனியாக எண்ணெயில் போட்டு திரும்ப கொஞ்சம் பொறிக்க போகிறோம். எண்ணெயிலனா ஃபுல்லாக எண்ணெயில் போட போகிற கிடையாது. இதோட கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றுவோம் அவ்வளோ. பார்த்துக்காங்க மக்களே, உள்ளே பாருங்கள். உள்ளே எவ்வளோ அழகாக எல்லாமே வந்துட்டு வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாமே வந்துட்டு எண்ணெயிலே வந்துட்டு அடுத்து நம்ம என்ன போட போட போகிறோன்னா கிழங்கு கொஞ்சம் கூட பக்குவமாக இடித்து வச்சுருக்கோம். அவிச்சு இதை நீ உள்ளே போடணும். ஃபுல்லாக சிக்கனுக்கு பதிலாக நம்ம இது கிழங்கு போடுறோம். யாருமே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டியா, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்காங்க. இந்த மாதிரி சவர்மா வீட்டில் பண்ணி பாருங்க. புது மாடலில் பண்ணுறோம், யாருமே பண்ணாத ஒன்று. யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோ ஏதாவது இருந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் பார்த்ததே இல்லை, நாங்களாம் ட்ரை பண்ணது தான். இனி இந்த சிக்கனுக்கு போடுற மசாலா எல்லாமே போட்டு நம்ம இப்போ ஒரு குருமா மாதிரி ரெடி பண்ண போறோம். அங்கே சவர்மாக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. மக்களே பார்த்துக்காங்க, மசாலா எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு.
கரம் மசாலா, மஞ்சப்பொடி, உப்பு, உரைப்பு எல்லாமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். இருக்கிற மசாலாவை எல்லாம் போடுங்க. ரெடி பண்ணது கொஞ்சோள தண்ணி ஊற்றிக்காங்க, அப்போ வந்து நல்லா அழகாக கட்டியாக வரும். நிறைய தண்ணி ஊற்றினாங்க, அது ஒரு குழம்பு மாதிரி ஆயிரும். கரெக்டாக ஒரு 2 கப் தண்ணி ஊற்றினாலே போதும். மக்களை பார்த்துக்காங்க, அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க. நல்லா கிண்டி விட்டுக்காங்க. சிக்கன் கிரேவி எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி சூப்பராக கிண்டி விட்டு எடுத்துக்காங்க. அடுத்தில் இதை அப்படியே நம்ம அதை சப்பாத்தியில் வச்சு அழகாக உருட்டி சவர்மா பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். பனங்கிழங்கு மட்டும்தான், சைவ சவர்மா பண்ணியிருக்கோம் இப்போ நாங்கள். பார்த்துக்காங்க மக்களே, சப்பாத்தி அரை குறையாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அதில் நம்ம இப்போ பனங்கிழங்கு அவிச்சு ஒரு கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா அழகாக உருட்ட போகிறோம். இந்த மாதிரி உருட்டிக்காங்க. இந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி உருட்டி நிறைய எடுத்து செட் பண்ணி வச்சுக்காங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோன்னு காட்டுறோம். சப்பாத்தி அரை பக்குவத்தில் எடுத்துக்காங்க, அதுதான் சூப்பராக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம கிரேவி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வைங்க. வை பார்த்துக்காங்களே, இந்த மாதிரி அதுக்கு பிறகு அதில் சவர்மாவில் எண்ணெய் தடவி அதில் வச்சு பொறிங்க, சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாம் உள்ள கிரேவி எல்லாம் வச்சு திரும்ப வச்சாச்சு. திரும்ப இதை எண்ணெயில் கொஞ்சம் போட்டு பொரிய வச்சா டேஸ்ட் உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்கும். அதை எடுத்து பறித்து அதுக்கு பிறகு சாப்பிட்றத ஃபுல்லாக காட்டுறோம். அதையும் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்க போகுது. மக்களே பார்த்துக்காங்க, பனங்கிழங்கில் வெஜிடபிளில் சவர்மா பண்ணியாச்சு. வெஜ்ஜி சவர்மா பசங்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு, ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. எல்லாருமே இப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்துக்காங்க, இங்கே எல்லோரும் சொல்லுவாங்க அநாத ஆசிரமத்துக்கு கொண்டு கொடுங்க, அங்கே கொண்டு கொடுங்க, இங்கே கொண்டு கொடுங்கலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்கிட்டையே சின்ன சின்ன பசங்களாக எப்படியும் ஒரு 20-30 பேருக்கு மேலே கிடக்காங்க. இதெல்லாம் பாதி தான், இன்னும் பாதி பேர் ஊருக்குள்ளே கிடக்காங்க. எல்லாருக்குமே கொடுத்தாலே நாங்களே ஒரு பெரிய குரூப் தான். அதனால் எங்களுக்கே இது போதாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பண்ணி நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். கரெக்டாக என்ன பண்ணுவோன்னா, கரெக்டாக ஆளுக்கு 15 ரூபா 10 ரூபா ஒரு வாரத்துக்கு பிரித்து வச்சுருப்பாங்க அந்த சின்ன பசங்க. எல்லாருமே நாங்கள் அந்த பைசா வச்சு தான் வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். எங்களுக்கு ஸ்பான்சர்லாம் யாருமே கிடையாது. கரெக்டாக ஒரு ஆளுக்கு 15 ரூபா போட்டு மொத்தம் 20-30 பேர் வரும். அந்த கிடைக்கிற ஒரு 200-300 ரூபாவில் வச்சு தான் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 500 சப்ஸ்கிரைபர் கொடுத்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.